நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகாத நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகாத நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த சைது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த ஆண்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக அவர் அளித்த விளக்கத்தில் நெல்லை மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய சிலம்பரசன் நேரில் ஆஜராகும்படி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை குறை புகழேந்தி என்பவர் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அந்த நடைமுறையை பின்பற்றவில்லை. காவல்துறை கண்காணிப்பாளர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. எனவே இதனையடுத்து பிடிவாரண்ட் பிறப்பித்த நீதிபதி இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அந்த உத்தரவில் நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து அவரை நேரில் ஆஜர்படுத்தும்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்ட காவல்துறையினுடைய கண்காணிப்பாளராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை பின்பற்றாத காரணத்தினால் ஜாமீனில் வர முடியாத வழக்கில் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நாளை, அதாவது 14ஆம் தேதி ஒத்திவைக்கப்படுவதாக உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதியரசர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் காரணமாக நெல்லை மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது உமேஷ். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.